ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்நிலை வரக்கூடிய நாட்களில் உருவாக போகுது. தமிழகத்தில் மழை தீவிரமாகுமா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வானிலை பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கக்கடலில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் தொடர் மழைக்கு வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 14 வரை தமிழகத்தில் தொடர் மழை எதிர்பார்க்க முடியும். அதன் பிறகு பெரும்பாலான மாவட்டங்களில் மழை சற்று ஓய்வு கொடுக்கும். ஆகஸ்ட் 15 முதல் ஆகஸ்ட் 19 வரை ஒரு சில மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மீண்டுமாக ஒரு நல்ல மழை ஆகஸ்ட் 20 முதல் படிப்படியாக மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே கடந்த சில நாட்களில் பார்த்துட்டு வந்தோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்கள் நல்ல மழை பதிவாகியது. திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் மழை பதிவாகியது. டெல்டா மாவட்டங்களில் ஒரு நாள் நல்ல கனமழை வரை பதிவாகியது. அதே போல் விழுப்புரத்தில் ஒரு நல்ல கனமழை பதிவாகியது. திண்டுக்கல், மதுரை இது போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களை நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு கனமழை பதிவாகியது. திருச்சியிலுமே கூட, திருச்சியில் ஒரு சில இடங்களில் நல்ல கனமழை பதிவாகியது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களில் தமிழகத்தில் தொடர்ந்து மழை பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. தமிழகம் முழுவதுமாக ஒரே நாளில் மழை வரல, ஆனால் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே மழை பதிவாகி வருகிறது. வரக்கூடிய நாட்களிலும் தொடர் மழை நீடிக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிக்குமே நல்ல கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த புதிய காற்றழுத்த தாழ்நிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 2-3 உருவாகும். இது உருவானால் தமிழகத்தில் ஒரு நல்ல மழை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வங்கக்கடலில் உருவாகி இருக்கிற இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்நிலையின் காரணமாக வடக்கு ஆந்திரா, ஒரிசா மற்றும் வட மாநிலங்களில் வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தமிழகத்திலும் இந்த காற்றழுத்த தாழ்நிலையால் ஒரு சில மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்னு சொல்லி ஒரு சில இடங்களில். ஆனால் எல்லாமே நம்ம எதிர்பார்த்துட முடியாது. எல்லா மாவட்டத்திலுமே நம்ம இந்த காற்றழுத்த தாழ்நிலையால் மழை வந்துவிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், எல்லா மாவட்டத்திற்குமே எல்லா இடத்திற்குமே மழை வாய்ப்பு கிடையாது. ஆனால் காற்றழுத்த தாழ்நிலையால் மழை வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மட்டும் மழை பதிவாகி கொண்டிருக்கும். ஏற்கனவே அறிவித்தபடி ஆகஸ்ட் 14 வரை மட்டுமே மழை நீடிக்கும். அதன் பிறகு சற்று மழை ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த காற்றழுத்த தாழ்நிலை வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, ஒரிசா ஆகிய மாநிலங்களில் கன முதல் மிக கனமழை கொடுக்கும். குறிப்பாக பீகார், ஒரிசா, வடக்கு ஆந்திரா, அதே போல் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்களிலும் கன முதல் மிக கனமழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்நிலை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை புயலாகவோ அதிதீவிர புயலாகவோ மாற மிகவுமே குறைவு. இது ஒரு சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்நிலை தான், ஒரு சின்ன ஒரு காற்றழுத்த தாழ்நிலை தான். ஆனால் காற்றின் வேகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காற்றழுத்த தாழ்நிலைக்கு ரொம்ப குறைவு. புயல் வேகத்திலலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்நிலையின் காரணமாக மழை வந்து அதிகமாக இருக்கும். மழை வந்து நல்ல மழை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னபடி இந்த வடக்கு ஆந்திரா, ஒரிசா இது போன்ற மாநிலங்களில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கனமழை வரைக்குமே பதிவாகும். இந்த காற்றழுத்த தாழ்நிலையின் காரணமாக தமிழகத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் மழை பதிவாகக்கூடும். ஆனால் காற்று பொறுத்தவரை இந்த காற்றழுத்த தாழ்நிலைக்கு மிகவும் குறைவு. ஆனால் ஒரு சில கடல் பகுதியில் காற்று அதிகமாக இருக்கும். கடல் பகுதியில் வந்து இந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக கடல் பகுதியில் காற்று அதிகமாக வீச வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிலப்பகுதின்னு வரும்போது, ஒரிசா, வடக்கு ஆந்திராவுடைய அந்த நிலப்பகுதின்னு வரும்போது காற்றின் வேகம் இயல்பான அளவு இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் லேசாக காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடல் பகுதியில் காற்று அதிகமாக இருக்கும். நிலப்பகுதியில் காற்று குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புயலாக மாறுமான்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்நிலை புயலாகவோ அதிதீவிர புயலாகவோ மாற வாய்ப்பு கிடையாது. வரக்கூடிய நாட்களில் இந்த காற்றழுத்த தாழ்நிலை உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சாதாரண ஒரு சிறிய காற்றழுத்த தாழ்நிலையாக இருந்தாலும்
மழை பொறுத்தவரை வடக்கு ஆந்திரா, ஒரிசா மற்றும் வட மாநிலங்களில் மிக கனமழை வரை பதிவாகக்கூடும். மீண்டுமாக ஆகஸ்ட் இறுதி வாரங்களில் படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரித்து ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய துவங்கும். அடுத்ததாக ஒரு காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகுமா? இந்த காற்றழுத்த தாழ்வுநிலை சென்ற பிறகு ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுநிலை அடுத்ததாக எப்போ உருவாகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆகஸ்ட் இறுதி நாட்களில், ஆகஸ்ட் மாதம் முடியும் நாட்களில், இறுதி வாரங்களில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சியோ அல்லது காற்றழுத்த தாழ்வுநிலையோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தற்போது ஏற்கனவே பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்குள்ளாக மழை எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மழை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்னும் அடுத்து ஒரு 2 டேஸ் மட்டும்தான் நமக்கு இன்னும் டைம் இருக்குது. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெய்யாத பகுதிகளுக்கு நம்ம மழை எதிர்பார்க்க முடியும். அதன் பிறகு மழை பெய்யவில்லை என்றால், 14க்குள்ளாக உங்கள் மாவட்டத்தில் மழை பெய்யவில்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து வரக்கூடிய 4வது வாரத்தில் ஆகஸ்ட் முடியும் நேரத்தில் ஒரு நல்ல மழை காத்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதுமாகவே மீண்டுமாகவே ஒரு நல்ல மழை உருவெடுக்கும். ஆகஸ்ட் கடைசி வாரங்களில் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கணும். அப்பொழுது உங்கள் மாவட்டத்திலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் தற்பொழுது பெரும்பாலான மாவட்டங்களிலுமே நம்ம நல்ல மழை எதிர்பார்த்து வருகிறது. தமிழகத்தில் காற்றின் வேகம் பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் சற்று அதிகரித்து காணப்படும். கொஞ்சம் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்பிற்கு குறிப்பாக தேனி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர், ஈரோடு இது போன்ற மாவட்டங்களில் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளோ மழை பதிவாகியது, அதே போல் காற்றின் வேகமும் எந்த அளவுக்கு பதிவாகியது என்று சொல்லி, வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் இந்த காற்றழுத்த தாழ்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்நிலையால் தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு மழையில் சென்டிமீட்டர் மழையளவு எவ்வளவு பெய்யும் என்பது கண்டிப்பாக தெரியப்படுத்தப்படும். அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் தமிழகத்தில் தொடர்ந்து மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பெய்யாத பகுதிகளுக்கு தான் இந்த மழை வந்து அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு மழை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. பெய்யாத பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழை பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை நிறைய பேர் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பகுதியில் மழை இல்லை, அதனால தென்மேற்கு பருவமழை வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் போன மாதமே முடிஞ்சிருச்சுன்னெலாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் தென்மேற்கு பருவமழை முடிவடையில், தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இன்னும் முடிவடையவில்லை, இன்னும் மழை வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் இன்னுமே மழை வாய்ப்பு தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்கு. தென்மேற்கு பருவமழையெல்லாம் இன்னும் முடியலை. தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து, தென்மேற்கு பருவக்காற்றுமே தொடர்ந்து நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை முடியும் காலத்தில் நிச்சயமாக நமது சேனலில் கண்டிப்பாக நாங்கள் அறிவிக்கிறோம் தென்மேற்கு பருவமழை எப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் அவங்களாவே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, மழை வரலன்னு சொல்லிட்டு தென்மேற்கு பருவமழையே, அதாவது தென்மேற்கு பருவக்காற்றே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டாங்க. இல்லை, அப்படி கிடையாது. தொடர்ந்து பருவக்காற்று வீசி கொண்டு தான் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகலை, ஆனால் வரக்கூடிய நாட்களில் பெய்யாத பகுதிகளுக்கும் நம்ம மழை எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் தொடர்ந்து நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 3வது வாரத்தில் மழை குறைந்து மீண்டுமாக 4வது வாரத்தில் தமிழகத்தில் நல்ல கனமழை எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து காத்திருப்போம் கனமழைக்காக. வரக்கூடிய நாட்களில் நமக்கு எந்த அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம தமிழ்வத நியூஸுடன் இணைந்திருங்கள். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை பற்றி நம்ம பார்த்தோம், எந்த அளவுக்கு இது உருவாகக்கூடும், எந்த அளவுக்கு மழை வாய்ப்பு கொடுக்கக்கூடும்னு சொல்லி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை பார்த்தோம். வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை குறித்து நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தமிழ் வெதர் நியூஸ் சேனலுடன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே நிறைய வீடியோஸ் பார்த்தீங்க, தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.